பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கார் வாங்க ஏன் கோவில் நிதி பயன்படுத்தப்படுகிறது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கார் வாங்குறதுக்கு எதுக்கு கோவில் நிதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நீதிபதிகள் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அது குறித்த தகவல்களை பதிவு செய்ய. கிராம கோயில்களை சீரமைக்க பெரிய கோயில்களில் இருந்து கிடைக்கக்கூடிய உபரி நிதியிலிருந்து 10 கோடி ரூபாயை ஒதுக்கி அறநிலையத்துறை வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதி சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் தரப்பில் வந்து கோயில் நிதியை பயன்படுத்தி அமைச்சருக்கு கார் வாங்குவதற்கும் அதே நேரத்தில் வந்து அறநிலையத்துறை அலுவலகம் கட்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் வந்து 29,000 மேற்பட்ட கோயில்களில் வந்து அறங்காவலர்கள் யாரும் இதுவரை இல்லை என்பதையும் தெரிவித்த மனுதாரர்கள் தரப்பில் உபரி நிதி ஒதுக்குவதற்கான கோயில்கள் இதுவரை அடையாளம் காணவில்லை என்பதையும் 3 மாதங்களாக பல கோயில்களில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தொடர்ந்து விற்கப்பட்டு வருவதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என இந்து அறநிலையத்துறை தரப்பில் நீதிபதிகள் முன்பாக இன்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது இதையெல்லாம் பதிவு செய்த நீதிபதிகள் அதிகாரிகளுக்கு கார் வாங்க அரசு நிதி ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர். ஏன் கோயில் நிதி வந்து பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் இந்து அறநிலையத்துறைக்கு வந்து கேள்வியாக எழுப்பினர். இது மட்டுமல்லாமல் சட்டங்கள் விதிகள் என பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அவை முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் இந்த வழக்கில் வந்து எழுந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் ஒரு விஷயமாக தெரிவித்தார்கள். இது மட்டுமல்லாமல் இதுவரை கோவில் சொத்துக்கள் எவ்வளவு கணக்கிடப்பட்டுள்ளது, அவை அந்த நிலங்கள் யார் பேரில் தற்போது இருக்கின்றன என்ற கேள்வியெல்லாம் இந்து அறநிலையத்துறைக்கு பல்வேறு அடுக்கடுக்காக கேள்விகளாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்குகளில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுக்கள் வரக்கூடிய காலங்களில் இந்து அறநிலையத்துறை வந்து பதில் அளிக்கும் பொழுது அதில் திருப்தி ஏற்படவில்லை என்றால் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், செயலாளர் மற்றும் ஆணையர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசாரணையின் போது ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்பதையும் நீதிபதிகள் எச்சரிக்கையாக தெரிவித்தார்கள். அறநிலையத்துறை பட்டியலில் உள்ள கோயில் சொத்துக்களை 10 ஆண்டுகளானாலும் கணக்கிட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் உபரி நிதி பயன்படுத்தக்கூடாது என்ற இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி இந்த வழக்கில் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் வந்து விசாரணையை வந்து டிசம்பர் 1ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் வந்து இந்த கோயில் சொத்துக்கள், கோயில் நிலங்கள் யார் யார் பேரில் இருக்கின்றன என்ற விவரங்களை எல்லாம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள்.